வணக்கம், நான் மஞ்சு வாரியர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நக்கீரன் ஸ்டுடியோ. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. நம்முடைய நிகழ்ச்சியின் நீதிபதிகளான மதன் பாபு சார்களுக்கும் செல்வி பாசகர் நன்றி தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு புதிதாக வந்திருக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, மற்றும் நம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு காத்தாடி ராமநாதன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து. இதுக்கு பேசாம அவர் சொல்லாமலே இருந்திருக்கலாம், என் பேரையே விட்டுருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு பேர் வாங்கினீங்க கதாபாத்திரம், அதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டு பேரை கெடுத்துட்டா பாருங்க. மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காத்தாடி ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு காத்தாடி விடுறதுக்கு தான் சார் பேன் பண்ணியிருக்காங்க. மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு விஸ்வநாத ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு வருகை வரவேற்று. தனியா நீங்க வந்து நிகழ்ச்சிக்கே போக வேணாம், நீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதே ஒரு பெரிய நிகழ்ச்சி. அது என்னமோ வர எல்லா கெஸ்ட்டையும் நீங்கள் டென்ஷன் பண்ணி, அவர் தருண் கோபி சார் இப்படி தான், அவர் லைஃப்லேயே அவ்வளோ டென்ஷனாக மறைஞ்சிட்டு உட்காந்ததே இல்லை. இந்த வேணும்னே ரிகர்சல் பண்ணிட்டு வந்து அவங்கள பிளான் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார், வர கெஸ்ட்டை கண்டால் உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பிடிக்கலாம் இல்லை சார், வரவேற்கும் போது டென்ஷனில் அந்த டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். அவங்க என்ன உங்களுக்கு வரவேற்கிற டங்க் ஸ்லிப் ஆகி இருக்கிறவங்களே ஸ்லிப் லைஃப் பூரா டென்ஷன் ஆகிடுங்க உங்களுக்கு. நோ மென்ஷன் சார், இனிமேல் சொல்லி கோச்சு விட்லாம். என் பேர் நீங்கள் சொல்லாமலே விட்டுருங்க சார். காத்தாடி புல் அடிச்சிருச்சு. ஓகே மைக்கேல் ஹேக்கர்சிங், இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு, ஆனால் உங்களுக்கு மூணு வளர்ந்துருக்கு. ஆள் வளர்ந்துட்டீங்க, அறிவு வளர்ந்துட்டீங்க, அதே நேரம் வயிறும் வளருது. எப்படி என்ன காரணம் சொல்லுங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் மைக்கேல். இது ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் நீ சொல்லிட்டு தான் இருக்க, என்ன எக்ஸசைஸ் தான் பண்ற, ஆனா அது குறையிற மாதிரி இல்ல. பெருசா என்ன இல்லைங்க, அவர் வயிறு வளர்றதுக்கு எக்ஸசைஸ் பண்றேன்றாரு. அப்படியா மாசு சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாருமே டம்பிள்ஸ் எடுத்து தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இவன் மட்டும் கிளாஸ் தூக்குறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஓகே மைக்கேல் அகஸ்டின், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ணி அசத்தப்படுறேன் சார்? நான் இப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ண போறேன்னா, ஒரு பாட்டு கற்றுக்கிற சங்கீத ஞானம் உள்ள ஒரு மனிதர், அவருக்கு வீட்டுக்குட்டு அவர் வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி ஒரு அழகாக வளர்க்குறாரு. என்ன தினமும் நாய்க்குட்டியை கூப்பிட்டுட்டு அந்த கடற்கரைக்கு போயிட்டு அந்த ப்ரீத்திங்கில் வந்து பாடி பார்ப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போவாங்க அந்த ராகத்தை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு. அப்போ கூட ஒரு நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூடவும் அந்த நாய்க்குட்டி இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் சார் இப்போ நான் பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸு. ஒரு ஓப்பனிங் மட்டும் அவர் பாட ஆரம்பிக்கிறார். பாட்டு படத்தை சும்மா இருக்க மாட்டேன், கூடவே கத்திட்டு இருக்க ரொம்ப முடியும். இப்ப நான் மெதுவா பாட போறேன். ஓகே மைக்கேல் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னா இது சொல்லுங்க சார். எப்போ பார்த்தாலும் இந்த நாய் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, உனக்கும் நாய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எல்லாம் ஒரு நன்றி உள்ள உணர்வு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வால் இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? ஓகே இப்போ நாயின்றது அது ஓகே ஆகிப்போச்சு, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம்? ஒரு பஸ்ஸுக்குள்ள நடக்கிற மேட்டர் சார். அதை நீ எங்கேருந்து பார்த்த? ஒரு நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல, அதாவது எல்லா நட்சத்திரங்களும் உள்ள இருக்காங்க. அதுல வந்து டிரைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வெண்ணிற அடைமூர்த்தி, கண்டக்டர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் படிக்கட்டில் வந்து ஃபுட்போர்டு அடிக்கிறது யாருன்னா விஎஸ் ராகுனோ நம்பியார் சாரும் அடிக்கிறாங்க ஃபுட்போர்டு. பின்னாடி விஜயகாந்த் சார் சீட்டில் உட்காந்துருக்காரு, ரகுவரன் சார் நடுவில் உட்காந்துருக்காரு. செக்கிங் இன்ஸ்பெக்டர் யார் வர்றாருன்னா நம்ம மேஜர் சுந்தரராஜனும் நம்மளுடைய வினு சக்கரவர்த்தியா இருக்கணும் செக்கிங் இன்ஸ்பெக்டராக வராங்க. இவங்களுக்குள்ள கூட நடக்கிற ஒரு நகைச்சுவை தான் சார். இல்லை ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், விஎஸ் ராகவன் சார் அதில் வரும் வாரங்களில் நம்மளோட கெஸ்டாக வராரு, பெரிய அறிவாளோட வராரு, உங்களை வெட்டவே வராரு. என்ன வெட்ட முடியாது, எனக்கு கருத்து குத்து ராஜ்குமார் சார் அங்கே தான் உட்காந்துருக்காரு, அவர் தான் வெட்டணும். ஆனால் இன்னமும் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அசத்து போகுது.
கண்டிப்பாக சார், அவர் எங்கே இருந்தாலும் நம்ம நினைவுப்படுத்துகிறோம் சார். அவரை எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து கேட்குறாங்க, விஎஸ் ரகுவன் சார் வந்து ஸ்பெஷலாக பேசுங்கன்னு சொல்லிட்டு. அது அவருக்கு தான் சார் அந்த கிரெடிட்லாம் வந்து, ஏன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி சார். இல்லை அவர் நேராக வரும்போது பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சார். ஓகே மிஸ்டர் மைக்கேல், உங்கள் பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. வீட்டில் சொல்லிட்டு வண்டியா ஓரமா போடா, ஏறிக்கிறி தொலைய போறேன். பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அதை லெப்ட் லைட் ஆட்டிக்கிட்டு இருக்கேன், விழவே மாட்டேங்குது. இந்த மூதேவியும் அந்த மூதேவியும் ஒண்ணு சேர்ந்து கடைசியில என்ன தூங்க விட்டு போதுங்க. பத்துல நிறுத்துற எல்லாரும் ஏறுங்க. நைனா வணக்கம். நைனா எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காலத்துல ஊருக்குள்ள நடந்தே போக முடியறதில்ல, ஆனா உங்க பஸ்ல வந்தா மட்டும் எல்லாம் பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குது. ஆமா, பாடியில உக்காந்துனே ஏன் மூங்கில் கொம்பா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி நிற்கிறீங்க? பாடையாடா, எங்க ஊர்ல எல்லாரும் இத பாடன்னு தான் சொல்லுவாங்க. தோணி போட்டோம், நீ மண் துடுப்ப போட்டுன்னு போய்கினாரு, ஒன்னும் கவலைப்படாத, எல்லாருக்கிட்டையும் நான் வசூல் பண்றேன். வயசான காலத்துல டிக்கெட் எடுத்துட்டியான்னு கேக்குறேன். அதாவது உங்களோட சீட்டை வசூல் பண்ணுவதற்கு அர்த்தம் உங்களுக்கு அரசாங்கம் அதிகாரம் கொடுத்திருக்கு. இது பாருங்கப்பா, நான் தான் அசிஸ்டண்ட். இன்னொரு வாட்டி யாராவது டிக்கெட் எடுக்காம பஸ் ஸ்டாண்டு பக்கம் நின்று வேடிக்கை பார்த்தீங்க, புள்ளி போட்டுருவேன். ஆமா, இந்த ஊருக்கு நான் தான் செக்கிங் இன்ஸ்பெக்டர் சார். எதுக்கு சார் காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் படிச்சுட்டு இருக்கல, கையில புக்கை வச்சுட்டு இருக்கோம்ல, படிச்சுட்டு இருக்க அர்த்தமா? கம்முன்னு இருங்க சார், என் பக்கத்துல கலைவாணியும் புக்கை வச்சு படுத்துட்டு இருக்கா, சாரி படிச்சுட்டு இருக்கா. அவளை கரை பண்றதுக்கு தான் நான் புக்கை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ புக்கை திருப்பி வச்சுருந்தா பரவாயில்ல, தழகிலாம் வச்சுருக்கேன், அதை நேராக வச்சு படிப்பாயா புஜாலே. கேட்டா ஒரு மிஸ்டர் கொஞ்சம் கூட இந்த காலத்தில், அதாவது நான் ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மீனிங் சொல்லி ஆகணும். என்னை வயசானவன் ரொம்ப தொங்கி போனவன்னு சொல்லிட்டா, அதனால நான் ஒரு மீனான காலத்துக்காக தான் ஃபுட்பாலில் தொங்கிட்டு வரேன். மிஸ்டர் பிள்ளைப்பா ஃபுட்பாலில் தொங்கிட்டு வரேன். ஏய் வேலைப்பா, இந்த யூத்தை பத்தி உனக்கு தெரியாது. இந்த யூத் காலேஜுக்கு போகணும்னா படிக்கட்டுல நின்று ஸ்டைலா தொங்கிக்கிட்டு தான் போகணும், அப்பதான் காலேஜில் மரியாதை. இன்னொரு வாட்டி என்ன கோர்ட்டுக்கு கூப்பிட்டேன், உன்னை ஒரு கைக்கு கை பார்த்துருவேன், வரட்டுமா? எல்லாரும் கோர்ட்டுக்கு வாங்க, யாராரும் ஃபைட் கட்டுறப்ப கட்டிட்டு போங்க, சீக்கிரமா கோர்ட்டு வாசலுக்கு வாங்க. ஜட்ஜி வெயிட் பண்றாரு. ஜட்ஜி யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஜட்ஜா இருக்காரு. தம்பி, நான்ப்பா இந்த கோர்ட்டோடைய தளபதி, உங்களுக்காக தான் கேட்டிருக்கேன். இப்படி ஒரு பஸ்ட்டு ஃபுட்பால் வச்சு எதுக்கப்பா அந்த மாதிரி ஒரு வேலையாக வந்திருக்கீங்க? நாட்டில் உயிர் கிடைக்கிறது உழைப்பு உழைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதை விட்டுவிட்டு ஃபுட்பால் வச்சு கை காலை உழைக்கிறதால நம்மளுடைய மக்களுக்கும் நம்மளுக்கும் தான்ப்பா சேராகும். ஒழுங்காக பயணம் கட்டிட்டு இனிமேல் திருந்தி வாழுங்க, அப்போ தான் நம்ம நாள் முன்னேறும். ஒரு பஸ்ஸு லேட்டாக வந்தாலும் வெயிட் பண்ணிப்போங்க. இது அட்வைஸ் இல்லை, இதில் பல அழுத்தம் இருக்குது, யோசிச்சுப்பாங்க. வரட்டுமா? அடாடாடாடா, நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன் மைக்கேல். ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் இந்த ஸ்டாண்டப் காமெடியில் தான் லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த எபிசோடில் வந்த எல்லாருமே அதில் கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று வச்சுருந்தாங்க. சாதாரணமாகவே இந்த ப்ரோக்ராமில் அந்த மெசேஜ் எப்போதுமே எங்கேயாவது கொடுத்துட்டே தான் வரீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி என்னவோ நான் வந்து அதிர்ஷ்டம், எல்லோரும் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்ணை முடிக்கிட்டு கேட்டால் ஏதோ பஸ்ஸில் இறங்க படி, அந்த ஆர்டிஸ்டுகளோட ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க. கரெக்டாக சொன்னீங்க, வெரி குட். ஓகே மைக்கேல்,
ஆரம்பத்தில் உங்கள் வயிறை பற்றி பேசினேன், ஆனால் நீங்கள் எல்லாரையும் வயிறு குழந்த சிரிக்க வச்சிட்டீங்க. தேங்க்யூ. கீப் இட் அப். நன்றி 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 நன்றி.